ஹாய் கைஸ், நான் தான் சூர்யா பேசுகிறேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஏன்னா நான் போடுற ரொம்ப ஹாரரான வீடியோஸ், ஃபியர் வீடியோஸ், ஸ்கேரி வீடியோஸ் எல்லாமே உங்களோட சேனலுக்கு டக்கு 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 நோட்டிஃபிகேஷனாக காட்டிடும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயமுறுத்துகிற மாந்தோப்பு. அப்படி என்னடா பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டோரியை கேட்டிங்கன்னா, நான் வந்து உள்ளே போயிட்டு அந்த ஸ்டோரியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டோரியை பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வியூவை கொஞ்சம் பார்த்துக்குவோம். இப்படி என்னடா ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது என்னென்னா, நைட் டைமிங்கில் சுத்தமாகவே யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்களாம். அண்ட் வந்து மதியம் 12:00 எல்லாமே வந்து ஏதோ வந்து மூச்சு திணற மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சுற்றி இருக்கவங்களால் நிறைய பேரால் சொல்லப்படுது. அண்ட் வந்து இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் கேள்விப்படணும்னு நினச்சிங்கனாலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அந்த ஸ்டோரியை உள்ளே போயிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இங்கே வந்து ஒரு ஆவி சுற்றிட்டுருக்கிறத நாங்கள் வர வைக்க தான் போகிறோம். அண்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து மெழுகுவத்தி ஏற்றி பண்ணுறதை விட இது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கும். வெல்கம் டு டாக் டு ட்ரெண்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க உள்ளே போகலாம். காய்ஸ், இதுதான் அந்த மாந்தோப்பு. மாமரம் தெரியுதா என்னான்னு தெரில. ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். எனக்கு உள்ளே போகவே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு. போயிட்டு பார்ப்போம் ஏதாவது நடக்குதான். பிரதர் நில்லுங்க. அப்புறம் நான் எப்படி வரது? வெயிட் பண்ணுங்க, வரேன். பிரதர் எங்க போறீங்க? என்ன கூட்டி போங்க. இதைத்தான் மாந்தோப்புன்னு சொன்னானா? இங்கே ரொம்பவே மயான அமைதி இருக்க மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான் போல. கிளைய சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ பெருசு. வேற ஏதோ மரம் போல இருக்க. எல்லோ கலரில் இன்னும் பயங்கரமாக தெரியுது. இது மட்டும் மாமரம் கிடையாது, ஒயிட் கலரில் வைப்போம். இது என்ன மரம்னே தெரியல. இலையை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கு. பாதாம் மரம்னு நினைக்கிறேன். பாதி
உளுத்து போயிருக்கு, பாதி பசுமையாக இருக்கு. புரிஞ்சுக்க முடியல. ஏய், மரத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பிரதர்? வந்துட்டோம். இன்னும் அதே மரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி மரமாகவே இருக்கு பொழுது. வாழறிஞ்சு போயிருக்கு. துணி இருக்கு. கூட்டு போட்டு பிரத சத்தம் கிடைச்சா? ஓகே, என்ன தனியாக விட்டு போகாத. கிணறு மூழ்கி போயிருக்க மாதிரி இருக்கு. செட்டு லைட்டு வெளிச்சான்னு தெரியுது தானா? செட்டு கொட்டா ரொம்பவே பழசாக இருக்கு, பாழடைஞ்சு போய். ஓகே, இங்கே படையல் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, செட்டோட ஃப்ரண்ட் சைட் போயிடலாம். இதுதான் கிணறு போகிறது கைஸ். இதுதான் அந்த கிணறு. உங்களுக்கு சரியாக தருதா என்னன்னு தெரில. பச்சை பசேன்னு பாசிலாம் இருக்க, தண்ணி மட்டும் தெளிவாக தெரியல. இந்த இடம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் தண்ணி. அப்போது கிணறு ஃபுல்லாகவே பாசி படிஞ்சிருக்கு. இப்போதைக்கு யாரும் இறைக்கிற மாதிரி தெரியல. செட்டுக்கோட்டா, இங்கே நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் கொஞ்சம் பேசலான்னே இருக்கேன். வாங்க, ஸ்டார்ட் ஆங்கிள் போயிட்டு நம்ம அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃபுல்லாகவே. இதுதான் செட்டுக்கோட்டா. வரைக்குமே பூட்டு போட்டிருக்கேன், திறக்க முடியல. இந்த தொட்டிலாம் வந்து ரொம்ப பாடைஞ்சு போய் சிலந்தி வலைலாம் அடிச்சிருக்கேன். ஏதோ பல்ப் ஏதோ இருக்க மாதிரி இருக்கேன். மாந்தோப்புக்கு எப்படி தண்ணி கட்டுறாங்கன்னு தெரியலையே. செழுமையாக தான் இருக்கேன். நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சத்தம் கேட்குது பாடின்ட்டு. கிணத்துக்கிட்ட யாருமே காணும் ஃபுல்லாடி இல்லை. கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஓகே, நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஒரு வேலை இங்கே உண்மையாகவே இருந்தால் புரிஞ்சுக்கலாம். கைஸ், நான் எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் வந்து இந்த விஷயம் வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம்னு சொல்லிக்கலாம். அண்ட் வந்து நான் சரக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டுறது வந்து நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து இதுதான் எக்ஸ்பிரிமெண்ட், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய படையல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிக்கலனா மன்னிச்சிருங்க. என்ன சத்தம் கேட்கலாம்? சத்தம் மணி கேட்டுன்னு தான் பார்க்குது. போன வீட்டுக்கு கூட்டு மணியே.
அன்னைக்கு நல்ல வர நான் பாதியிலே ஓட்டேன், இல்லைனா எண்ணெயை வச்சு செஞ்சுருப்பேன். காய்ஸ் இது எல்லாமே பண்ணியாச்சு, இப்போ நான் விளக்கு தான் ஏற்றணும். ஸோ இப்போ நம்ம அதை பண்ணுவோம். ஓகே கைஸ், படையல் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.